हाई फ्रेंड्स इनकी वो सिंपलान बेबी फुट रेसिपी से कामिक पड़े कुान योगर्ट पुडिंग इतवूं सापड़ा परियवे नट्स वो हनी इडी सापड़ा कुंदो हनी को बिलो वन इयर कुंदो हनी को फर्स्ट वो प्लम ना वो पलते ना पलते कट पा उ ना रेडिश्शे इतमी ना रेटा रेटा मारे पात वाइक ना प्स पड़ा वो कुछ उल्लेमारी अमंग अंदर वो पलते वो स्किन मटू रिमूव पड़ा स्किन मटू रिमूव पड़ी एचिटे वो प्यूरी मारे ग्रैंड पड़ी ना प्यूरिया ग्रैंड पड़े इतना योगट मिक्स पड़ा इतना तयुक இதுக்கு மெஷர்மென்ட் எல்லாமே வந்து உங்க இஷ்டம்தா கொஞ்சம் தயிர் மட்டும் ரொம்ப புளிக்காம இருக்க மாதிரி எடுத்துக்கங்க ரொம்ப புளிச்சா குழந்தை வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் நீங்க ஃப்ரூட் அதிகமா வேணும்னா ஃப்ரூட் அதிகமா சேர்த்துக்கலாம் இல்ல தயிர் அதிகமா வேணா தயிர் அதிகமா சேர்த்துக்கலாம் ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கறேன் இது வந்து ரோல்டு ஓட்ஸ் அதை எடுத்துக்கங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸோ குயிக் ஓட்ஸோ வந்து கொடுக்க கூடாது அது ரொம்ப process பண்ணிருப்பாங்க கெமிக்கல் வந்து அது அதிகமா இருக்கும் அதனால ஸோ ஓல்டு ஃபேஷனட் ஓட்ஸ் இல்லை ரோல்டு ஓட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த கர்ட் பவுலை ஓட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிரில் வச்சுருங்க ஓட்ஸை வந்து நம்ம வேக வைக்கலாம் போகிறதில்ல ஸோ இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி தயிர்லேயே வந்து அந்த ஓட்ஸ் ஊறி சாஃப்ட் ஆகணும் அதனால் வந்து முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த ஃப்ரூட் ஆட் பண்ணணும் இப்போ இது கூட வந்து நான் அந்த ஃப்ரூட் ப்யூரி வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெசிபி உள்ளதை இது ரொம்ப சிம்பிளானது சப்போஸ் குழந்தைக்கு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண முடியல டக்குன்னு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக ரெடியாக வேணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கூட வந்து எந்த ஃப்ரூட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மாம்பழம் வாழைப்பழம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற ஃப்ரூட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ரைஸை வச்சு செய்ய போகிறேன் ரைஸு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீன்ஸ் வச்சு செய்ய போகிறேன் அதை எப்படின்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு அரை பூண்டு அளவுக்கு போடுறேன் ரொம்ப சின்ன பூண்டு வந்து அரை பூண்டு வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வேகட்டும் நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து சீரகத்தூள் போடுறேன் பொடியாக இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து இடித்து போட்டுக்கோங்க சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும் கூட வந்து ஒரு பேலீஃப் போடுறேன் கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீன்ஸு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ரைஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுறேன் ரைஸ் வந்து எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணி உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் இப்போ இது எல்லாமே வந்து வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருச்சு சாப்பாடும் நல்லாவே வெந்துருச்சு பேலீஃபை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் இது இப்படியே வந்து நான் கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு நான் ஜஸ்ட்டு வந்து மேஷ் மட்டும் பண்ணியிருக்கேன் அவளுக்கு இப்போலாம் கிரைண்ட் பண்ணி கொடுக்கறதில்ல இது வந்து கொஞ்சம் நான் பால் ஊற்றியிருக்கேன் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது அதனால லைட்டாக மட்டும் பால் ஊற்றியிருக்கேன் ஃபுட் ரெசிபி வந்து பார்லி வச்சு தான் செய்ய போகிறேன் இது வந்து ரொம்பவே ஹெல்தி அண்ட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதும் கூட பார்லி வந்து இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட கோதுமை மாதிரி தான் இருக்கும் அதை விட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் இதை வந்து நான் இப்படியே வந்து கழுவிட்டு இப்படியே வேக வைக்க போகிறேன் நான் அதை எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன்
பார்லி வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கிறேன். கால் கப்புங்கிறது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது வந்து இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இது கூட நான் வந்து 1 கப் தண்ணி ஊற்றுறேன். ஜென்ரலாக வந்து பார்லி வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. சப்போஸ் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 1 கப்பு போதுமாக தான் இருக்கும். இப்போ 1 கப்பு பார்லி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றணும். அதுதான் மெஷர்மெண்ட்டு. பார்லி வித் ஃப்ரூட்ஸ் இதை தான் வந்து நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த சீசனில் வந்து எது அதிகமாக வருதோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுபோக வந்து ப்ளம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ப்ளூபெரிஸ் எடுத்திருக்கேன். பனானா எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூபெரிஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது 1 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா வேறு எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மேங்கோ எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளம் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃப்ரூட் எல்லாத்தையுமே வந்து பாயில் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இது ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஜஸ்ட்டு ஓரளவுக்கு மேஷ் ஆகிற மாதிரி வெந்திருந்தால் போதும். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது வந்து ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு தான் குக் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண விட்டுருந்துருப்பேன். ஸோ இதை வந்து இன்னும் ஆற வச்சுருவோம், ஆஃப் பண்ணிடுவோம். பார்லி வந்து குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு. இப்போ வந்து இதையும் வந்து அது ஃப்ரூட்ஸ் கூட போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது தான். நான் இந்த ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சதுலேயே இப்போ பார்லியும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்லியும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் ரொம்ப பியூரி மாதிரிலாம் வந்து கிரைண்ட் பண்ணல. கொஞ்சம் திக்காக இருந்தால் அவள் சாப்பிட்றா, கொஞ்சம் சங்ஸ் சின்ன குட்டி குட்டியாக இருந்தால் சாப்பிட்றான். அதனால் அப்படி தான் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபீட் பண்ண வேண்டியதாக. இப்போ சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஃபார்முலாவோ இல்லை பிரெஸ் மில்க்கோ ஈவன் வந்து நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து லிக்விட் மாதிரி ஆக்கிக்கலாம். அப்புறம் எப்படி சாப்பிட்றது? இப்போ சாப்பிட்டுங்க. ஆ